தன்னிகரற்ற தரம் அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். தோனி என்டர்டெயின்மென்ட் சாக்ஷி சிங் தோனி வழங்கும் ரமேஷ் தமிழ்மணி இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண், இவானா, நதியா உள்ளிட்டோர் நடிக்கும் லெட்ஸ் கெட் மேரிட் வரும் ஜூலை 28 முதல் திரையரங்குகளில். ஜெயிலர் படத்தோட டைட்டில் பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா மலையாளத்துல ஜெயிலர் படத்தை எடுத்திருக்க டைரக்டர் ஷக்கீர் வந்து இப்ப ரொம்பவே எமோஷனலான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் ரஜினி கிட்டையும் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க ஜெயிலர் படம் August 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது, அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா மலையாளத்திலயும் ஜெயிலர் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போது, அதாவது தியாங் ஸ்ரீனிவாசன் மலையாள ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு, ஷக்கீர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். சோ இந்த கான்ட்ரோவர்சில ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. இந்த ரெண்டு படங்களுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ஆடியோ லான்ச்சுமே ஒரே நாள்லயே நடக்க இருக்குதுங்க. பட் மலையாளத்துல பார்த்தோம்னா நிஜ ஜெயிலரை வச்சு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை நடத்துறாங்க அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷக்கீர் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு பீரியடிக் படம் அப்படின்னு 1957 உண்மையா நடந்த சில சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுத்திருக்கும். த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 5 கிரிமினல்ஸ் வந்து ஜெயிலரை கொல்ல ட்ரை பண்றாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கடுத்து திருந்துறாங்களா இல்ல அந்த ஜெயிலரை கொள்றாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் பதிவு 2021 August 12 கேரளா பிலிம் சேம்பர்ல நாங்க பதிவு பண்ணிட்டோம். பட் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க ஜெயிலர் படத்தோட டைட்டில் வந்து எப்ப பதிவு பண்ணிருக்காங்கன்னா 2022 மேலதான் ரெஜிஸ்டரே பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவுமே எங்களுக்கு தலைவருடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படத்துக்கும் ஜெயிலர்னு பேர் வச்சிருக்காங்க. சோ நாங்க 5 மாசத்துக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ் கிட்ட பேசியிருந்தோம், அட்லீஸ்ட் கேரளால ரிலீஸ் பண்ணும் போதாவது நீங்க பேரை மாத்திக்கோங்கன்னு. பட் அவங்க வந்து அதை டினை பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படி கேட்கறது கூட சங்கட்டமா தான் இருந்தது. ஆனா நான் இந்த படத்துக்கு டைரக்டர் மட்டும் இல்ல, நான் தான் ப்ரொடியூசர். இந்த படத்துக்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நான் 5 கோடி வரைக்குமே செலவு பண்ணியிருக்கேன். என்னோட வீடு, நகை அப்படின்னு எல்லாமே வந்து அடமானத்துல இருக்கு. காரை கூட வித்துட்டேன், நிறைய கடன் வாங்கியிருக்கேன், வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். சோ இந்த படத்தை நம்பிதான் இருக்கிறேன். நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன் தற்கொலை கூட பண்ணிக்கலாமான்னு. அண்ட் சன் பிக்சர்ஸ் கிட்டயும் நான் பேசினேன். பட் அவங்க லாப நோக்கத்துலதான் பாப்பாங்க, அதனால அவங்க டினை பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் இதுல நடிச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகுது என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காரு. அண்ட் August 2 இதனுடைய வழக்கோட தீர்ப்பும் வருது. சோ என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தன்னிகரற்ற தரம் அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். தோனி என்டர்டெயின்மென்ட் சாக்ஷி சிங் தோனி வழங்கும் ரமேஷ் தமிழ்மணி இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண், இவானா, நதியா உள்ளிட்டோர் நடிக்கும் லெட்ஸ் கெட் மேரிட் வரும் ஜூலை 28 முதல் திரையரங்குகளில்.